ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தேல்ஸ் தியரமோட கொரோலரி பார்க்க போகிறோம். ஸோ இஃப் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அ ஸ்ட்ரெயிட் லைன் டி பேரலல் டு பிசி இன்டர்செக்ட் ஏபி அட் டி அண்ட் ஏசி அட் இ, தென் வந்து ஏபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ அண்ட் ஏபி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏசி. இதை வந்து ரெண்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஏபிசின்ற ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அண்ட் டிஇன் வந்து பிசிக்கு பேரலாக இருக்குது, அண்ட் வந்து இந்த டீன்ற பாயிண்ட் வந்து ஏபிக்கு இன்டர்செக்டாக இருக்குது அண்ட் இன்ற பாயிண்ட் வந்து ஏசிக்கு இன்டர்செக்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இது ரெண்டை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து என்னென்னா, டிஇ இஸ் பேரலல் டு பிசி. ஸோ டிஇ இஸ் பேரலல் டு பிசி அப்படின்னா நம்ம என்ன தியரம் யூஸ் பண்ணலாம், பேசிக் ப்ரொபோஷனல் தியரம் ஸ்டெய்ல்ஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த தியரம் வந்து யூஸ் பண்ணலாம்னா, நீ டேரெக்டாக வந்து அதோட ப்ரூஃப் அதோட என்ன ப்ரூஃப் பண்ணணுமோ அதை மட்டும் எழுதா போதும். ஸோ இது யூஸ் அந்த தியரம் யூஸ் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணலாம், இது கடைசி அந்த ஏடி பை டிபி இஸ் ஈக்வல் டு ஏஇ பை ஏசி, இதை தான் நம்ம தேல்ஸ் தியரம் ப்ரூவ் பண்ணோம்னா. ஸோ இது டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டு ப்ரூஃப்னால ஃபஸ்ட் ப்ரூஃப் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது எல்லாமே வந்து ரெசிப்ரோகேட் பண்ணியிருக்காங்க, தலைக்கீழாக போட்டிருக்காங்க. விச் இஸ் டிபி பை ஏடி இஸ் ஈக்வல் டு இசி பை ஏஇ போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு சைட்லையும் என்னன்னா ப்ளஸ் ஒன்னை ஆட் பண்ணுறாங்க. ஸோ டிபி பை ஏடி ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்வல் டு இசி பை ஏஇ ப்ளஸ் ஒன். ஸோ ப்ளஸ் ஒன் இருக்கு, நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம்ல நீங்கள். அப்போ டிபி பிளஸ் ஏடி டிவைடட் பை ஏடி இஸ் ஈக்குவல் டு இசி பிளஸ் ஏஇ டிவைடட் பை ஏஇ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிபி பிளஸ் ஏடி வந்து என்ன இருக்கும், ஸோ பிளஸ் இருக்கனால நம்ம ஃப்ரெண்டை பேக்கில் சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல. ஸோ ஏடி பிளஸ் டிபி எப்படி எழுதலாம், ஏபின்னு எழுதலாமா, அதுதான் எழுதியிருக்காங்க. ஸோ ஏபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு அண்ட் ஏஇ பிளஸ் இசி எப்படி எழுதலாம், ஏசின்னு எழுதலாம். ஸோ இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ. ஸோ இது வந்து உங்களோட ஃபர்ஸ்டோட ப்ரூஃப். ஸோ செகண்ட் ஒன் வந்து இது அப்படியே இந்த டெய்ல்ஸ் நம்ம அப்படியே எழுதியிருக்காங்க, ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பிளஸ் இசி. ஸோ இதில் வந்து ரெண்டு பக்கமும் வந்து ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஏடி பிளஸ் டிபி பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏஇ பிளஸ் இசி பிளஸ் ஒன். ஸோ இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், ஏடி பிளஸ் டிபி டிவைடட் பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பிளஸ் இசி பை இசி. ஸோ ஏடி பிளஸ் டிபி வந்து என்னது, ஏபி பை ஏபி ஏபி பை டிபி இஸ் ஈக்குவல் டு அண்ட் ஏஇ பிளஸ் இசி வந்து ஏசி பை இசி. ஸோ பேசிக்காக வந்து இது ரெண்டுமே வந்து ப்ரூஃப். இஸ் த கான்வர்ஸ் ஆஃப் த பேசிக் ப்ரொபோஷனல் தியரம் ஆல்சோ ட்ரூ டு எக்ஸாம் அண்ட் லெட் டு த ஃபாலோயிங். ஸோ இதுவும் வந்து ட்ரூவா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இல்லஸ்ட்ரேஷன் இருக்காது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ண தேவையில்லை, பட் இருந்தாலும் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக இதை கொடுத்துருக்காங்க இல்லஸ்ட்ரேஷன். ஸோ ட்ரா அண்ட் ஆங்கிள் எக்ஸ் ஏ ஒய் ஆன் எ நோட் புக் ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர் அண்ட் ஆன் அ ரே ஏஎக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஏ ஒய்ன்ற ஒரு ஆங்கிளை வந்து வரைய சொல்கிறாங்க. ஸோ அண்ட் வந்து ஏஎக்ஸ் இந்த ஏஎக்ஸ் லைனில் வந்து என்னென்னா பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் அண்ட் பி இந்த பாயிண்ட்ஸை வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ உனக்கு இந்த பி ஒன் பி டூ இதுக்கு எல்லாமே வந்து என்னென்னா 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதான் பார்த்துருங்க, ஏ பி ஒன் இஸ் ஈக்குவல் டு பி ஒன் பி டூ இஸ் ஈக்குவல் டு பி டூ பி த்ரீ இஸ் ஈக்குவல் டு பி த்ரீ பி ஃபோர் இஸ் ஈக்குவல் டு பி ஃபோர் பி. இது எல்லாமே இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் கேப்பில் இருக்கும். அண்ட் சிமிலர்லி ஏ ஒய்ல வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் அண்ட் சின்ற பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணுறீங்க. அது வச்சு இஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்கும்னா, ஏ சி ஒன் இஸ் ஈக்குவல் டு சி ஒன் சி டூ இஸ் ஈக்குவல் டு சி த்ரீ சி சாரி சி டூ சி த்ரீ இஸ் ஈக்குவல் டு சி த்ரீ சி ஃபோர் இஸ் ஈக்குவல் டு சி ஃபோர் சி. ஸோ இது ரெண்டுக்குமே எல்லாமே ஈக்குவல் தான் இருக்கும், ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர் கேப்பில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த பி ஒன் சி ஒன் பி டூ சி டூ பி த்ரீ சி த்ரீ பி ஃபோர் சி ஃபோர் அண்ட் பிசி இது லைன்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ அப்சர்வ் தட் ஏ பி ஒன் டிவைடட் பை ஏபி சாரி ஏ பி ஒன் டிவைடட் பை பி ஒன் பி. ஓகேவா, ஃபஸ்ட்டு அப்படி எடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஏ பி ஒன் டிவைடட் பை பி ஒன் பி விச் இஸ் ஈக்குவல் டு ஏ சி ஒன் டிவைடட் பை சி ஒன் சி எடுத்துருக்காங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 1/4. ஏ 1/4னா ஏ பி ஒன்றது 1 சென்டிமீட்டர் கேப்பஸோ அது ஒன்னு டிவைடட் பை இங்கேருந்து பிக்கு போகும்போது நீ வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் தள்ளிட்டு போகிறல, 1 2 3 4 4 பாயிண்ட்ஸ் தள்ளிட்டு போகிறதுனால உனக்கு 4 அங்கே. அண்ட் அதே மாதிரி இங்கேயும் அதுதான், ஏ சி ஒன் வந்து 1 அண்ட் சி ஒன் சி டூ சி த்ரீ 4 பாயிண்ட்ஸ் தள்ளிட்டு தானே சீக்கு போகிறீங்க, அப்போ உங்களுக்கு வந்து 4. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, இது வந்து நம்ம தெரிஞ்சு இம்ப்ரூவ் ஆகுதுல்ல. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பி ஒன் அண்ட் சி ஒன் பி ஒன் சாரி பி ஒன் சி ஒன் இஸ் பேரலல் டு பிசி, பி ஒன் சி ஒன் வந்து பிசிக்கு பேரலாக இருக்குது. சிமிலர்லி ஜாயினிங் பி டூ பி த்ரீ, ஸோ இப்போ பி டூ பி த்ரீ எடுத்துக்கோங்க, ஏ பி டூ
divided by b to b. அப்ப a b2 அப்படினா இந்த ரெண்டு பாயிண்ட் தள்ளுது. அப்ப 2 divided by b2 ல இருந்து b3 போக 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதனால தான் 2 by 3. And again இது அதே தான் a c2 divided by c2 c. அதே தான் b2 இது போனனா b2 c2 is parallel to bc. நெக்ஸ்ட் அதே மாதிரி a b3. So a b3 divided by b3 b. And is a c3 divided by c3 c. ஸோ இங்கே அகைன் வந்து நீங்கள் ஒரு த்ரீ பாயிண்ட்ஸ் தள்ளிட்டு வரீங்க அண்ட் கீழே வந்து டூ பாயிண்ட்ஸ் தள்ளியிருக்கு. ஸோ த்ரீ பை டூ அண்ட் அகைன் இது வந்து பி த்ரீ சி த்ரீ இஸ் பேரலல் டு பிசி அண்ட் அகைன் வந்து ஃபோர் ஃபோர்ன்ற பாயிண்ட் வரும்போது என்ன ஆகும் ஏபி ஃபோர் டிவைடட் பை பி ஃபோர் பி அண்ட் ஏ சி ஃபோர் இஸ் டிவைடட் பை சி ஃபோர் சி. ஸோ பண்ணிங்கன்னா ஃபோர் பை ஒன். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் திஸ் வி அப்சர்வ் தட் இஃப் அ லைன் டிவைட்ஸ் டூ சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் இந்த சேம் ப்ரொபோஷன் தென் த லைன்ஸ் இஸ் பேரலல் டு த தேர்ட் சைட். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளை நீங்கள் இந்த மாதிரி நிறைய லைன்ஸை பிரித்தாலும் ஒவ்வொரு லைனுமே வந்து என்னென்னா அந்த கடைசி ட்ரையாங்கிளுக்கு அந்த கடைசி லைன் இருக்குல்ல அந்த ஏதாவது தேர்ட் ரேஷியோக்கு வந்து ஈக்குவல் தேர்ட் சைடுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தேஃபோ வந்து வி ஆப்டெயின் த ஃபாலோயிங் தியரம் கால் கன்வர்ஸ் ஆஃப் த தேல்ஸ் தியரம். ஸோ அந்த மேலே இருக்க அந்த இந்த தியரம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கான்வர்ஸ் ஆஃப் த டெய்ல் தியரம். சப்போஸ் வந்து கொரோனரி கொடுக்காம ரைட் கான்வர்ஸ் ஆஃப் த டெய்ல் தியரம்னா நீங்கள் இதை ரெண்டுமே சேர்த்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுதான் உங்களுக்கு கான்வர்ஸ் ஆஃப் த டெய்ல் தியரம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.